இன்று மணிப்பூர் செல்ல உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அதற்கு முன்னதாக அசாம் மாநிலத்திற்கு சென்று கலவரத்தால் இடம்பெயர்ந்து அங்கு முகாமில் தங்கியுள்ள மக்களை சந்திக்க உள்ளார். மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக இரு சமூகத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் இருந்தாலும் இயல்பு நிலை முழுமையாக திரும்பவில்லை. அவ்வப்போது தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்தன. கடந்த மாதம் மணிப்பூரில் ஜிரம் என்ற இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் எல்லையில் உள்ள ஆற்றை கடந்து அசாம் மாநிலம் சார்சார் மாவட்டத்தில் உள்ள லகிபூர் என்ற இடத்தில் முகாம்களில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதற்காக இன்று மணிப்பூர் செல்லும் ராகுல்காந்தி முன்னதாக அசாம் மாநிலம் லகிபூருக்கு செல்லவுள்ளார். இன்று காலை 9 மணிக்கு அசாம் மாநிலம் சில்சார் செல்லும் ராகுல்காந்தி அங்கிருந்து லகிபூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார். பின்னர் கடந்த மாதம் வன்முறை ஏற்பட்ட ஜிரிபம் பகுதிக்கு செல்லும் ராகுல் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பிறகு மீண்டும் சில்சார் விமான நிலையம் வந்து அங்கிருந்து மணிப்பூர் தலைநகர் இம்பால் செல்லவுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ராகுல்காந்தி ஹத்ராஸ் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று மணிப்பூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.